பேராசிரியர் எழுத்தாளர் மிக முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஆய்வு செய்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஐயா திரு கா நெடுஞ்செழி நம்ம இணைந்திருக்கிறார் பேராசிரியராக அதுவும் முக்கியமாக ஆசிவகமும் ஐயனார் வரலாறுனு ஒரு சமூகத்தையே ஒரு அதிர்வடைய செய்ய செய்த ஒரு நூலையும் எழுதின ஒரு பெருமைக்குரியோர் நீங்கள் தான் தமிழக அரசனுடைய விருதினையும் பெற்றிருக்கீங்க எங்களுக்கு ஆரம்ப வீணாவே சமீபத்தில் கண்டிப்பாக கீழடியை பற்றிய பலவிதமான விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கயா கீழடியில் கிடைத்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க அதே போல் கீழடியில் ஆசீவகம் தொடர்பான எச்சங்கள் இருக்கின்றனவா தொடக்கமே மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது கீழடியில் நடக்கக்கூடிய ஆய்வுகளை தொடக்க கட்ட ஆய்வினையும் சென்று பார்த்திருக்கிறேன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வினையும் முப்பதாம் தேதி சென்று பார்த்து வந்தேன் தமிழகத்தினுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவையை கட்டாயத்தை கீழடி ஆய்வுகள் உணர்த்தி இருக்கின்றன அந்த கீழடி ஆய்வின் வழியாக தமிழருடைய நாகரிகச் செழுமை அதாவது தமிழருடைய திணை வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை எப்படி நகர நாகரிகமாக மலர்ந்திருக்கிறது என்பதன் அடையாளமாகவும் கீழடி ஆய்வுகள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றன அதனால் வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஆய்வு ஆய்வினுடைய முடிவுகள் நம்மை பெருமிதம் கொள்ளச் செய்கின்றன இப்போ ஆதன் அப்படிங்கிறது ஆதன் தமிழுடைய ஆதன் தொலைக்காட்சியுடைய பெயர் இப்போ ஆதன் அப்படிங்கிற ஒரு பெயருக்கும் ஆசிவகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா தெரிஞ்சுக்கணும் ஆவலா இருக்கு இப்போ இந்த ஆதன்கிற பெயர் கீழடி அகழாய்வுக்கு பிறகு எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப பரவலாக வந்து போச்சு ஆதன் என்ற பெயர் தொல்காப்பியத்திலேயே இடம்பெற்ற ஒரு பெயர் ஆதனும் பூதனும் ஒரு பெயரிடும் பொழுது அதுக்கு பின்னால் வரக்கூடிய புணர்ச்சி வீதிகளை பற்றி சொல்லும் பொழுது ஆதன் பூதன் அப்படிங்கிற பெயரை சொல்லுவார் அதனால தமிழ் மரபில் மிக தொன்மையான பெயர்களில் ஒன்று ஆதன் ஆதன்னா அறிஞன் தலைவன் அப்படிங்கிற பல பொருள்கள் உண்டு அப்படிப்பட்ட இந்த ஆதன் என்ற பெயரில் கனி ஆதன் கனி கனினாலே வானியல் அறிஞர்னு பொருள் கணிப்பவர் கணிப்பவர்னு பொருள் அந்த கணி ஆதன் என்பவர் தான் இந்திய சிந்தனை மரபில் மிகப்பெரிய அறிவியல் கோட்பாடான சிறப்பிகம் என்ற அந்த கோட்பாட்டை அணு கோட்பாட்டை வடித்தெடுத்தவர் இந்த சிறப்பியத்தை சமஸ்கிருதத்தில் வடமொழியில் வைசேடிகம் என்று சொல்வார்கள் அதாவது விசேஷமானது சிறப்பானது என்ற பொருளில் அதை வைசேடிகம் என்று சொல்வார்கள் அதை சமஸ்கிருதத்தில் அந்த பெயர் எப்படி வடமொழியில் பெயர் ஊருமா இருச்சுன்னா கணாதன் மாறிடுச்சு கனி ஆதன் என்பது கணாதன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அந்த ஆதன் என்ற சொல் தமிழ் மரபில் மிக தொன்மையான ஒரு குறியீடு அதுதான் தமிழ் அதாவது ஒரு தமிழினுடைய தனித்தன்மையை விளக்கக்கூடிய தொல்காப்பியத்திலேயே இலக்கண வரம்பிற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல சொல்லக்கூடிய பெயர்கள் ரெண்டுல ஒன்று ஆதன் மகிழ்ச்சியாக அந்த மரபு வந்து ஒரு அறிவு மரபினுடைய தொடர்ச்சியிலும் வருகிறது அந்த பெயர் அறிஞன்கிற பொருள்ல வரக்கூடியது அது கீழடியில் கிடைச்சிருக்குது அந்த கீழடி என்பது அந்த தமிழ் மரபின் தொடர்ச்சியில் வருகிறது என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் பார்க்கலாம் இது ஆசிவகத்தோடு மட்டுமே தொடர்புடையதாக சொல்ல முடியாது பின்னாடி வந்த புலவர்கள் வந்து ஆதன்கிற பெயரில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆதனுங்கிற சேரல் ஆதன் இதெல்லாம் வருது தமிழ் மரபுக்குரிய அந்த பெயர் அது ஆசீவகத்தோடு அதை என பார்க்க வேண்டாம் ஆசீவகம் தோன்றுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருந்தே வரக்கூடிய ஒரு பெயர் அது முக்கியமான கல ஆய்வான ஆசிவகம் தொடர்பான எச்சங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக இருக்கும் இப்போ இன்னொன்று இந்த கீழடி ஆய்வின் வழியாக ஊடகங்கள் பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி ஏதோ தமிழனுடைய நாகரிகம் என்பதே கிமு ஆறாம் நூற்றாண்டில் இருந்துதான் தொடங்குவதாக வெளிப்படுத்தி வருகின்றன ஊடகங்கள் அது மிக மிக தவறு தமிழனுடைய நாகரிகம் எந்த நூற்றாண்டில் தொடங்கியது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை பாரதி பாடியதைப் போல என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப தமிழ் நாகரிகம் எப்பொழுது தொடங்கியது என்பதை நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியாது என்னுடைய ஆய்வின்படி தொல்காப்பியரிடைய காலமே கிமு பதினைந்தாம் நூற்றாண்டு ரிக்வேதத்தை தொகுத்தது தமிழ்நாட்டில்தான் அதற்கு எழுத்து வடிவத்தை கொடுத்ததும் தமிழ்நாட்டில்தான் எனவே ரிக்வேதம் தொகுக்கப்பட்டு எழுத்து வடிவத்தில் கொண்டு வரப்பட்டு அதற்கு உரையும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு அதை எழுதாக்கிழவியாக அதை எழுத்து வடிவங்களையெல்லாம் அழித்துவிட்டு மீண்டும் வாய்மொழி மரபாகவே பின்பற்றியிருக்கிறார்கள் வேதங்கள் எழுத்து வடிவில் இருந்தன என்பதற்கும் எழுத்து வடிவில் இல்லாமல் போயின என்பதற்குமான சான்றுகளும் தமிழ் இலக்கியங்களில் தான் கிடைக்கின்றன நற்பணுவல் வேதத்து என்பது புறநானூறு பாட்டு பணுவல் என்றால் எழுதப்பட்ட நூல் என்பது பொருள் எனவே இந்த புறநானூறு பாட்டு இயற்றப்பட்ட காலத்தில் ரிக்வேதம் எழுத்து வடிவத்தில் இருந்திருக்கிறது என்பது புரிகிறது அதே போல குறுந்தொகை பாடல் எழுதா கற்பின் நின் சொல்லுள்ளும் மருந்தும் உண்டோ யானுற்ற நோய்க்கே என்று வேதங்களை எழுதா கற்பு என்று எழுதாமலே கற்பித்து வரக்கூடியவை என்ற பொருளில் எழுதா கற்பு என்று குறிப்பிட்டிருக்கிறது எனவே புறநானூற்று காலத்திற்கும் குறுந்தொகை காலத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு நமக்கு தெரிகிறது அதனால் தொல்காப்பியர் காலமே வேதங்கள் தொகுக்கப்பட்ட அந்த கிமு பதினைந்தாம் நூற்றாண்டு என்பதை நான் பல்வேறு ஆய்வுகள் மூலமாக சான்றுகள் மூலமாக உறுதி செய்திருக்கிறேன் தொல்காப்பியர் காலத்திலேயே இவ்வளவு செழுமை மிக்க ஒரு இலக்கணத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மொழி மக்கள் எத்தகைய பண்பாட்டு முதிர்ச்சி உடையவர்கள் பண்பாட்டு பழமை உடையவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அதனால் கிமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து தான் தமிழ் நாகரிகம் தொடங்குகிறது என்பது வரலாற்றை திருப்பி போடுவதை போல இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இப்போது கேட்ட கேள்வி ஆசிவகத்தினுடைய எச்சங்கள் கீழடி ஆய்வில் கிடைக்கவில்லை ஆனால் அந்த கீழடிக்கு போற வழியில அய்யனார் கோயில் இருக்கிறது இருக்கிறது அந்த கீழடிக்கு போகக்கூடிய வழியில் உள்ள அய்யனார் கோயில் இருக்கிறதுனால ஏன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டில் தோன்றியது தான் ஆசிவகம் ஆசீவகத்தை உருவாக்கிய அந்த பேரறிஞர் உலக பேரறிஞர்களுக்கெல்லாம் பேரறிஞராக விளங்கியவர் நம்ம ஐயனார் அவருடைய குடும்பப் பெயர் கலியன் என்பது அவருடைய இயற்பெயர் சா சாத்தன் என்பது மற்போரில் சிறந்து விளங்கிய காரணத்தினால் அவரை மற்கலியன் என்றும் சொன்னார்கள் புத்தரினுடைய காலத்தில் வாழ்ந்தவர் மகாவீரருடைய நண்பராக இருந்தவர் இந்த செய்திகளை என்னுடைய பேட்டிகளில் பலமுறை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் அவர் இயற்றிய அகநானூறு பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன அதே போல மூன்று ஐயனார்கள் என்பது என்னுடைய ஆய்வு முடிவு மூன்று ஐயனார்களும் சமகாலத்தவர்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் கிமு ஆறாநூற்றாண்டை சார்ந்த அந்த மூன்று ஐயனார்கள் பாடிய பாடல்கள் நமக்கு எல்லாமே இப்போ அகத்தினை பாடல்களாக கிடைக்கின்றன அதான் பெரிய கொடுமை அவர்கள் எழுதிய அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் எந்த உரைநடையில் எழுதினார்களா கவிதையில் எழுதினார்களா என்பது தெரியவில்லை ஆனால் அவர்கள் பாடிய அகப்பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன அதனால் கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே அதாவது கீழடி அகழாய்வுக்கு முன்பாகவே இது செழுமை மிக்க பாரம்பரியம் மிக்க ஒரு பண்பாட்டை உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல சாலமன் பாடல்கள் பைபிளில் இடம்பெற்றிருக்கின்றன பழைய ஏற்பாட்டில் அந்த அந்த பாடல்களை குறிப்பிடுகின்ற பொழுது ஆங்கிலத்தில் சாங் ஆஃப் சாங்ஸ் அதாவது பாடல்களின் பாடல்கள் அப்படிங்கிற பொருளில் சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பில் உன்னத பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாலமன் பாடல்களை ராப் கைம் என்பவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அந்த ராபின் கைம் அவர் அவருடைய ஆய்வுனுடைய முடிவுகள் என்ன அப்படின்னா சாலமன் கிமு ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் பாடிய பாடல்கள் காதல் பாடல்களாக இருக்கின்றன ஆனால் இது கடவுளை போற்றும் துதிப்பாடல்களுக்கு இணையாக அவற்றை விட மேலானவையாக கருதப்படுகின்றன அப்படிங்கிற கோணத்தில் அந்த பாடல்களினுடைய தோற்றம் எங்கிருந்து வந்திருக்கும் ஏன்னா கடவுள் வழிபாட்டை பற்றி கடவுளினுடைய பெருமைகளைப் பற்றி துதி பாட வேண்டிய அந்த இடத்துல மானிட காதலைப் பற்றி பாடிய சாலமனுடைய பாடல்கள் இடம்பெற்றிருப்பது எப்படி இப்படி மானிட காதலை போற்றி புகழக்கூடிய ஒரு இலக்கிய மரபு உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்குதா சாலமனுக்கு முன்ன இருந்துச்சா பின்ன இருந்துச்சா சாலமனுடைய அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் அண்டைய நாடுகளில் இருந்துச்சா அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வேற எங்கேயுமே இல்லை தமிழ் வணிகர்களோடு அவர் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக தமிழ் அக இலக்கியங்களை படித்து அவற்றை பின்பற்றி தான் இந்த பாடல்களை எழுதியிருக்கணும் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்தார் அதற்கு அவர் சொன்ன காரணம் சாலமனுடைய காலத்தில் ஈப்ரு மொழியில் கலந்துள்ள தமிழ் சொற்கள் சாலமனு காலத்தில் சாலமனுக்கும் தமிழகத்திற்கும் ஏற்பட்ட வணிக தொடர்பு அதன் வழியாக அந்த ஈப்ரு மொழியில் பாடி அந்த சாலமனுடைய பாட்டிலும் கலந்துள்ள தமிழ் சொற்கள் அப்போது சாலமன் தமிழை அறிந்து தமிழ்நாட்டோடு தொடர்பு கொண்டிருந்தவன் மட்டுமல்ல தமிழ் மொழியையும் அறிந்திருக்கிறான் அதனால்தான் தமிழ்ச்சொற்கள் அவனுடைய பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றனன்னு வச்சு இந்த மாதிரியான பாடல்கள் உலகத்திலேயே தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கின்றன அதனால் இந்த பாடல்களின் தாக்கத்தினால்தான் சாலமன் அந்த பாடலை ஏற்றிருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய ஆய்வு முடிவு அதை பின்பற்றி அருள் தந்தை மரிய அற்புதம் சாலமனுடைய பாடல்களையும் சங்க இலக்கிய பாடல்களையும் தொகுத்து வாட்டிகன் பல்கலைக்கழகத்திலேயே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் அதனால இப்ப சாலமன் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டுன்னா சங்க இலக்கியங்களினுடைய காலம் எங்க போகுது ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு போகுதா இல்லையா அதற்கு முன்பே அவை தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது புலனாகிறது அல்லவா இதன் வழியாக சங்கங்கள் பற்றி தமிழ் இலக்கியத்தில் மரபு வழியாக சொல்லக்கூடிய வரலாற்று உண்மைகள் மேலும் உறுதி பெறுகின்றன அதனால் ஏதோ கீழடியில் தான் முதன் முதல்ல தமிழன் நாகரிகம் தொடங்கியதாக சொல்வதும் கீழடி தமிழின் தாய்மடி என்று சொல்லுவதும் எல்லாம் தமிழினுடைய uh, தொடக்கத்தை hmm. அதோடு நிறுத்திவிடக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கிறதோ என்று கூட ஐயப்பட வேண்டி இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதை வந்து தமிழர்கள் ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க ஒரு நம்ம இது வந்து மிகவும் ஒரு பெருமையான விஷயமாக நினைக்கிறோம் ஏன்னா இதையே வந்து இந்திய அரசோ மைய அரசோ வந்து கவனிக் கவனிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்களானு நமக்கு தெரியல அது அதாவது அது அந்த கண்டுபிடிப்புகள் தமிழகத்தில் ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கின்றன என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அங்கிருந்து தான் தொடங்குகிறது என்பதை நாம் ஏற்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஆய்வுகளின் வழியாக இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஐயன் ஆசிவகம் ஐயனார் வரலாற்றிலேயே சங்க இலக்கியத்தினுடைய காலத்தை வரையறுக்கணும்னா ஆசிவகத்தினுடைய காலத்தோடு அதை வரையறுக்கணும் அதாவது ஆசிவகத்திற்கு முன் ஆசிவகத்திற்கு பின் அப்படின்னு அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டுக்கு பின் அப்படின்னு தான் நீங்கள் தமிழ் இலக்கியங்களினுடைய ச குறிப்பாக சங்க இலக்கியங்களுடைய காலத்தை வரையறை பண்ணணுன்ட்டு இந்த கீழடி ஆய்வு தொடங்கிறதுக்கு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் என்னுடைய காலத்தை இந்த காலத்தை வரையறை செய்திருக்கிறேன் ஆனால் கீழடி ஆய்வுகள் நம்மை பெருமிதம் கொள்ள செய்கின்றன அந்த அதாவது ஒரு ஒரு சங்கிலி தொடரில் இது ஒரு இது ஒரு தொடர்ச்சி இது ஒரு கண்ணி இதற்கு முன்னும் அந்த கண்ணிகள் நீளுகின்றன பின்னும் நீளுகின்றன அதனால அங்கிருந்து தான் தொடங்குகின்றன அப்படின்னு சொல்லுவது ஏற்புடையதாக இருக்காது நிச்சயமாக இப்ப வந்து கீழடியில் தொடங்கிட்டோம் குறிப்பாக கீழடியிலையும் ஆசீர்வத்தை பற்றி கேட்ட நீங்க வந்து ஆசீர்வகத்தின் நிச்சயம் கண்டிப்பா இருப்பது போல தான் விடைகள் இருந்து தெரிஞ்சுக்க முடியுது இல்ல இல்ல இருப்பது போலன்றதை சொல்ல முடியாது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம்ங்கிறது தான் ஐயா நம்ம நேரடியாக ஆசிரியத்துக்குள்ளேயே வந்துடுவோம் இப்போ ஆசிவகம் பற்றி பல விஷயங்களை பல பேர் வந்து சமூக அழுதத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க களத்தில் உங்களை போன்ற ரொம்ப அரிதினும் அரிதான் அறிஞர்கள் மட்டும்தான் பேசுறாங்க இது இன்னும் பொதுமக்கள் மத்தியில் வெகுஜன மக்கள் மத்தியில் போகாமல் இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆசிவகம்ங்கிறது அடிப்படையில் ஒரு மதமா அல்லது வாழ்வியல் முறையா வாழ்வியலையும் அறிவியலையும் இணைத்து உருவான ஒரு மிகப்பெரிய சமயம் ஆசிவகம் இந்த ஆசீவகத்தை நான் தோண்டி எடுத்ததே மக்கள் இருந்து தான் இது மறைஞ்சு போனதுன்னு சொல்ல முடியல என்னுடைய நண்பர் பேராசிரியர் ராய் முத்தையா அவர்கள் அந்த மாற்று பண்பாடு பற்றி ஒரு சின்ன நூல் எழுதியிருந்தார் அந்த நூலில் பூவந்திங்கிற ஒரு மதுரைக்கு பக்கத்தில் இப்போ கீழடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிற்றூர் பூவந்திங்கிறது அந்த ஊரில் நடக்கக்கூடிய புறவி எடுப்பு விழாவை பற்றி அவர் அந்த கட்டுரைகள் எழுதியிருந்தார் புறவி எடுப்பு ஆமாம் அதாவது ஐயனார் கோயிலுக்கு குதிரை எடுக்கிறதுன்னு பொருள் அது இருக்குது இந்த குதிரை எடுக்கு பூங்கிறதுக்கு பின்னாடி அது ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது அந்த புறவி எடுப்பில் அவர் சொன்ன மூன்று தகவல்கள் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அதாவது அங்கே காளைக்கு மண்பொம்மையில் காளை செய்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது ஒன்று அப்புறம் வந்து ஐந்து தலை நாகம் உருவம் அங்கே இடம்பெறுகிறதுங்கிறது ஒன்று அப்புறம் மூணாவதாக யானை உருவம் இருக்குதுங்கிறது இந்த மூன்றும் இருக்குதுன்னு சொன்னதற்கு பிறகு தான் என்னுடைய கல ஆய்வை அதனுடைய தேவையை நான் உணர தொடங்கினேன் அப்போ ஒவ் இந்த ஐயனாருக்கும் ஐயனாரினுடைய குறியீடு யானை அதனால ஒவ்வொரு ஐயனார் கோயிலாக பார்க்க போகும்போது பல ஐயனார் கோயிலில் இந்த சின்னங்கள் எல்லாம் இருப்பதை பார்க்குறேன் புறவி எடுப்புங்கிறது அந்த பூவந்தி கிராமத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா அய்யனார் இருக்கிற இடத்துலையும் எல்லா ஐயனார் இருக்கிற இடத்துலையும் இந்த மூணும் இருக்குது அதே போல் சித்தன வாயிலுக்கு பக்கத்தில் அண்ணல் ஒரு ஊர் இருக்குது சித்தன வாயிலுக்காக கலாய்வுக்கு போயிட்டு திரும்பும்போது அந்த அன்ன வாயிலில் அன்னவாயில மக்கள் வந்து புறவி எடுப்பு நடத்திக்கிட்டு வர்றாங்க அப்போ அவங்க தலையில் இந்த உருவங்கள் மூணு இருந்தது ஒரு அம்மா கிட்ட கேட்டேன் நான் இது என்னம்மா அப்படின்ட்டு காலை இருக்கிறது வந்து நமக்கு உடவுக்கெல்லாம் வேணும் இல்லைங்களா காளை மாடு அதனால காளை வைக்க சரி இந்த பாம்பு அஞ்சுதொலை பாம்பு எதுக்கு இருக்கிறீங்க எடுக்கிறீங்க ராத்திரி பகலாக நம்ம கொள்ளைக்காட்டுக்கு போகிறோம் வர்றோம் ஏதாவது பாம்பு கும்பு இருந்து தீண்டிடக்கூடாதுங்கிறதுனால அதை எடுக்கிறோம் அப்படின்னுச்சு அப்புறம் யானை யானை வந்து அங்கே ஐயனார் கோயில் இருக்குது அதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னுச்சு அவங்களுக்கு தெரிந்தது ஆனால் இந்த மூணுமே ஐயா ஆசிவகத்தோடு தொடர்புடையதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது மக்கள் ஒரு விஷயம் தெரியுது ஆனால் அதில் மூலம் தெரியல மூலம் தெரியல ஆனால் அதை அவங்க கும்பிட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து கலாய்வுகளுக்கு போகும்போது தான் காளை என்பது ஆதிநாதரின் குறியீடு ரிஷபதேவரனே அவர் சொல்லுவாங்க ஐந்து தலை நாகம் என்பது பார்சுவநாதரனுடைய குறியீடு யானை ஐயனாரினுடைய குறியீடு இப்போது அதற்கு பிறகு ஆசிவகத்துக்கு என்னடா இது ஆசிவகத்தோடு தொடர்புடையதாக இருக்குதுங்கிறதுனால ஆசிவகத்தில் உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது ஜைன மரபுப்படி ஜைன மரபுப்படி இருபத்தி நாலு திருத்தங்கரர்கள் அதில் முதல் திருத்தங்கரர் திருத்தங்கரர் வந்து ஆதிநாதர் இருபத்தி மூன்றாவது திருத்தங்கரர் வந்து பார்ஸ்வநாதர் இருபத்தி நான்காவது திருத்தங்கரர் மகாவீரர் ஆசிவக மரபுப்படி மூன்றே திருத்தங்கரர்கள் தான் முதல் திருத்தங்கரர் ஆதிநாதர் ரெண்டாவது திருத்தங்கரர் பார்சுவநாதர் மூணாவது திருத்தங்கரர் ஐயனார் அப்போது இந்த ஆசிவகத்தினுடைய இந்த மூன்று திருத்தங்கரர்களையும் அவர்கள் குறியீடுகளாக வணங்கி கொண்டு வர்ற உண்மை எனக்கு அப்பதான் புரியுது ஆக ஆசிவகம் அழிந்துபடவில்லை மக்களால் இன்றைய வரைக்கும் அது வந்து அடையாளம் தெரியாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறதுங்கிற உண்மை அதற்கு பிறகு தான் தெரிஞ்சது அதனால் இப்போது பல நேரம் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரிங்க ஊருக்கு பக்கத்தில் சேவுகந்த பெருமாள் கோயில் இருக்குது சிங்கம்புணரியில் தான் இருக்குது சே உகந்த பெருமாள் ஐயனார் கோயில்னா அந்த ஐயனார் பேர் அந்த பக்கம் சேவுகப் பெருமாள்னு பேர் கூட வைப்பாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அப்போ இருந்திருக்கிறார் சேவுகப் பெருமாள் என்னடா அந்த பேர் இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு ரெண்டு மூணு முறை கலாய்க்காக போயிருக்கிறேன் சே உகந்த பெருமாள் ஐயனார் சேன்னா காளை உகந்தன்னா விரும்பிய அதாவது காளையை ஊர்தியாக உடைய ஆதிநாதருக்கு உகந்த ஐயனார் அப்போது ஆதிநாதருக்கு உகந்த ஐயனார்னு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பல இலக்கியங்களில் ஆதிநாதரனுடைய அறங்களை காப்பவர் புத்திரர் அப்படின்ற பேரோட பாடல்கள் இருக்குது நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடிமதிக்குடின்னு ஒரு ஊர் உண்டு அந்த ஊரில் உள்ள ஐயனார் கோயிலில் உள்ள ஐயனாரை பற்றி ஒரு பிள்ளைத்தமிழ் இருக்கு அதில் அரிகர அரிகரப்புத்திரனே இன்னமும் அரிகர புத்திரன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அரிகரை புத்திரனா அரிய அரண் அப்படின்னு பிரித்து சிவனுக்கும் திருமாலுக்கும் பிறந்த பிள்ளன்னு அந்த பேரையை அசிங்கப்படுத்தி இந்த அரிகரன்ங்கிறது வந்து மெய்வாய் கண் மூக்கு செவி மனம் என்ற ஆறு நிலைகளிலும் வரக்கூடிய குற்றங்களிலிருந்து விடுதலை பெற்றவர் அப்படிங்கிற பொருள் ஆமா அந்த அந்த சொல்ல எந்த மொழி சொல்லுங்கிறது எனக்கு தெரியல அந்த குடி ஐயனார் தமிழை பதிப்பித்தவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர் அவர் அதை பற்றி விரிவாக அந்த நூலில் விளக்கியிருக்கிறார் அப்போது சே உகந்த பெருமாள் ஐயனாருக்கும் அரிகர புத்திரங்கிறதுக்கும் தொடர்பு இருக்குதா இல்லைங்களா அதே போல் பார்சவநாதருக்கும் இவருக்கும் உள்ள தொடர்புகளை வந்து நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் அங்கே ஒரு ஐய அதாவது ஐயனார் கோயில் இருக்குது பார்சுவநாதர் கோயில் இருக்குது கற்படுக்கைகளும் ஜெயின அதாவது ஆத சமணர்களுக்குரிய ஆசிரியர்களுக்குரிய கற்படுக்கைகளும் இருக்குது திருநெருங்கொன்றைன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர் அந்த ஊர் அந்த பார்சுவநாதரை பற்றிய ஒரு உலா இருக்குது அந்த உலாவில் இந்த ஐயனார் முதல் ரெண்டு ஐயனாருக்கு பற்றிய பாடல்கள் இருக்கின்றன அந்த பிள்ளைத்தமிழ் அந்த பிள்ளைத்தமிழில் அப்போது பார்சுவநாதருக்கும் இவருக்கும் உள்ள உறவு புரியுதுங்களா தொடர்பு வருது இல்லை அதனால இந்த கல ஆய்வின் வழியாக நம்ம புகுந்து போகும்பொழுது தான் இலக்கிய சான்றுகள் இந்த ஆசிவகத்தைக்கான அடையாளங்களை தரக்கூடிய வகையில் நமக்கு கிடைத்தன அப்படி பார்க்கும்போது தமிழ் இலக்கிய பரப்பில் ஆசீவகத்தினுடைய தாக்கம் ஏன்னா மக்களினுடைய இலக்கியத்தில் மட்டும் இல்லாமல் மக்கள் வாழ்க்கையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதனுடைய எச்சங்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு கள ஆய்வுகள் தான் எனக்கு வந்து வழி அமைத்து கொடுத்தன அதனால்தான் நீங்க குறிப்பிட்டு நான் ஒரு முதல் கேள்வி கூட கேட்டேன் என்னன்னா இது வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையா அல்லது மதமானு நீங்கள் நீங்க மக்களுடைய வாழ்வியல் முறையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க இப்ப அடுத்த கேள்விக்கு நீங்களே வந்துட்டீங்க நான் என்ன கேட்கணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு தொல்காப்பியத்தில் இருக்கு நடுகள் வழிபாடு இருக்கு ஐந்தனை வழிபாடு பற்றின குறிப்புகள் இருக்கு நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது இப்ப அதை போலவே ஆசீவகம் என்பது ஒரு வழிபாடுங்க இந்த வழிபாடு இருக்கு அப்படின்பதற்கான ஆதாரங்கள் இப்ப நீங்க சொன்ன மா பிள்ளைத்தமிழ் விழா மட்டும்தானா இதை தாண்டிய இலக்கிய எச்சங்கள் இருக்கிறார் நிறைய அதாவது இப்போ நீலகேசி அப்படின்றது ஒரு ஜைன நூல் ஜைன சமயத்தினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தருக்கவியல் நூல் அது ஒரு நல்ல நூல் தமிழ் சமய வரலாற்றை அறிந்து கொள்ள மணிமேகலைக்கு அடுத்து நமக்கு உதவக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூல் ஆனால் நீலகேசி அது ஜைன நூல் அந்த ஜைன நூலில் ஆசீவகனுடைய மதம் ஆசிவகத்தினுடைய மறுதலை இதெல்லாம் விரிவாக மணிமேகலையை விட கூடுதலான விளக்கங்களோடு தரக்கூடிய ஆசிவகம் பற்றி செய்திகளை இருக்கக்கூடிய நூல் நீலகேசி அந்த நீலகேசியில் ஆசிவக துறவி அறிவில் முழுமை பெற்ற பூரணன் என்பவனுடைய பள்ளிக்கு போய் அந்த நீலகேசி அவர்கிட்ட வாதிடம் வாத பண்ண போவா அப்படி அதை விவரிக்கின்ற பொழுதே அந்த ஆசீவக பள்ளியில் ஐயனாருக்கு கோயில் இருந்ததை அவர் பதிவு செய்கிறார் நீலகசி நூலில் ஆக அந்த பள்ளியில் அந்த ஐயனாருக்கு சிலை இருந்ததை பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா அப்போ கோயில் இருந்திருக்கிறதுனாலே பொருள் இப்போ சிலப்பதிகார காலத்தில் ஐயனாருக்கு கோவில் இருந்ததை சிலப்பதிகாரம் வந்து உறுதிப்படுத்துகிறது பாசண்ட சாத்தர்க்கு பாடு கிடந்தாளுக்கு ஏசும்படி ஒரு இளங்கொடியாய் அங்கே வந்து சாத்தன் ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து அங்கே கிடந்தார் அப்படிங்கிற செய்தி அதாவது ஒரு பார்ப்பனனுக்கு இரண்டு மனைவி அதில் மூத்தவளுடைய குழந்தைக்கு இளையவள் பால் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாள் அப்படி பால் ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பால் விற்கி அந்த குழந்தை செத்து போகுது போன உடனே தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் கூட அதை வந்து இது பண்ணிக்கலாம் மாற்றாள் மகவு அப்போ மாற்றாள் மகவுக்கு பால் விற்கி அந்த குழந்தை பால் கொடுக்கும்போது இறந்து போச்சுக்கும்போது அவளால் துன்பத்தை தாங்கவே முடியல ஒவ்வொரு கோவிலாக போய் தன்னுடைய வந்து குழந்தையை காப்பாற்றும்படி கெஞ்சு வேண்டுகிறாள் எங்கேயும் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது அப்புறம் ஒரு கொற்றவை கோயிலில் வந்து அழுது புரளும்போது அப்போ வந்து இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு கொற்றவை சொல்கிறா சொல்லுது அந்த கொற்றவை தெய்வம் அங்கே இருந்த ஒரு பேய் ஒன்று இடாகினி பேய் என்பது வா நான் உயிர் தரேன்னு சொல்லி அந்த குழந்தையை வாங்கி விழுங்கிடும் மடியகத்திட்டால் மகவை அப்படின்னு விலங்கோடிகள் குறிப்பிடுவார் வேதா வைத்துக்கொள்ள விழுங்கிட்டா அப்படின்னு அப்போது அதாவது இது வரைக்குமாவது கையில கையில் இறந்த குழந்தை இருந்துச்சு இப்போ அதுவும் அதுவும் இல்லை அப்படிங்கும்போது இடியுண்ட மங்கை போல் இடியினால் தாக்கப்பட்ட மயில் போல் அவள் அழுது புலம்புகின்ற பொழுது அங்கே சாத்தன் வந்து நீ அழாத இருந்த பாரு அந்த பொதம்பரில் அந்த புதர்கிட்ட போய் பாரு உன் குழந்தை அங்கே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே வந்து போய் பார்ப்பா அந்த குழந்தை சாத்தனே குழந்தை வடிவத்தில் வந்து இருக்கு இருப்பார் பதினெட்டு ஆண்டுகள் அங்கே இருப்பாங்க அப்புறம் திருமணமாகி அவர் வந்து தன்னுடைய மனைவிகிட்ட தான் யாருங்கிறத சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் ஆக சிலப்பதிகாரத்திலே கோவில் இருந்ததே வந்து சிலப்பதிகாரம் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த சிலப்பதிகார கதையில் அந்த காப்பியத்தில் முக்கியமான இடங்களில் வர்றது அசாதம் தான் இப்போ கண்ணகியினுடைய துன்பத்தை போக்குறதுக்கு கண்ணகியினுடைய தோழி அதாவது இந்த சாத்தன் இளைஞனாக வந்தார்னு குழந்தையா வந்து இளைஞனா ஆனார்னு சொல்லி அவளுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு திருமணம் திருமணம் நடக்குது அவளுக்கு அவருக்கு அவள் அவருடைய மனைவியின் பெயர் தேவந்தி அந்த தேவந்தி கண்ணகியினுடைய தோழி இப்போ கண்ணகி தன்னுடைய துன்பத்தை சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அழுது அதாவது துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவள் ஒரு கனவு காணுவாள் அந்த கனவை பற்றி சொல்லி இது மாதிரி எனக்கு இப்படி வெளியூரில் ஆகிடுச்சி என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவள் சொல்லுவா நீ ஒன்றும் இல்லை நீ இந்த கோயிலில் காவிரிப்பும் பட்டினத்தில் ரெண்டு குளங்கள் இருக்கின்றன சூரியகுண்டம் சோமகுண்டம்ட்டு அந்த குளத்தில் மூழ்கி நீ வழிபாடு செஞ்சுட்டு வந்தியன்னா பிரிந்த கணவனை பெறுவாய் அப்படின்னு அவள் சொல்லுவாள் அப்படி சொல்லும்போது அது பீடுன்று அப்படின்னு அவள் மறுப்பாள் இப்போ அந்த இடத்துல சொல்கிறது யார் தேவந்திகை தேவந்தி யார் சாத்தனுடைய மனைவி அதே போல் கண்ணகி இறந்ததற்கு பிறகு கண்ணகிக்கு கோட்டம் அமைச்சு அதுக்கு அந்த கோயில் அமைத்து அதுக்கு தேவந்தியை பூசாரியானியமைப்பான் அப்போது தேவந்தி மேலே சாமி வரும் யாருன்னா அந்த பாசண்ட சாத்தன் தான் அப்போது தான் வந்து அங்கே பூம்புகாரில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் தேவந்தி சொல்கிறது போல் அந்த காப்பியை அமைஞ்சு அமை காட்சி அமையும் அதனால இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து மையமாக இருக்கக்கூடிய கடவுள் எதாக இருக்குது கதையை இணைக்கிற சங்கிலி அதை சாத்தன் தான் இப்போ சாத்தனை கும்பிடக்கூடாதுங்கிறது வந்து நீல ஏசி சொல்லுது இப்போது எவ்வளவுதான் நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் இந்த புத்திரனையும் பூரணனையும் வணங்கக்கூடாது ஏன்னா அவர்கள் அருகர்கள் அப்படின்னு ஜைன சமயம் ஆசீவக துறை தோற்றுனராகிய மர்க்கலியையும் அந்த அடு அடுத்த நிலையில் வரக்கூடிய ரெண்டாவது ஐயனராக இருக்கக்கூடிய பூரணரையும் வணங்கக்கூடாது ஏன்னா அவர்கள் அருகர்கள் அப்படின்னு தடை செய்யுது இப்போ சிலப்பதிகாரம் ஜைன காப்பியமாக இருந்ததுன்னா ஜைனம் தடை செய்த கடவுளை பேசுமா நல்லா நினச்சி பாருங்க அதனால கண்ணகியினுடைய அந்த சிலப்பதிகார காப்பியமே ஆசிவக காப்பியம் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பது ஊழ்வினை கோட்பாடு இந்திய சமயங்களின் வரலாற்றிலேயே ஊழ்வினையை தன்னுடைய அடிப்படை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமயம் ஆசிவகம் ஊழ்வினையை மறுப்பது தான் வந்து ஜெயனம் பௌத்தங்கூட தொடக்கத்தில் மறுத்துது அப்போ ஊழ்வினையை மறுத்த ஒரு சமயத்துக்குரியது சிலப்பதிகாரம்னா ஊழ்வினையை போற்றக்கூடிய வகையில் சிலப்பதிகாரத்தினுடைய மூன்று அடிப்படை விருப்புகளில் ஒன்றா வந்து உறுதிப்பொருள்களில் ஊழ்வினை விருத்து வந்து ஊட்டும்னு சொல்லுமா சொல்லாது அதனால் இலக்கிய வளமாக இருந்தாலும் சரி மக்கள் வழக்காராக இருந்தாலும் சரி இவற்றோடு பின்னி பிணைந்து இருப்பது தான் ஆசைவன் ஜம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்று இருக்கிறோம் நம்ம நீலகிரி நீலகேசியை பத்தி பேசணும் அதே போல சிலப்பதிகாரத்தை பத்தி பேசணும் இப்போ நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க சிலப்பதிகாரம்ங்கிறது ஆசீவக காப்பியம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்ப இன்னொரு சந்தேகம் இருக்கு இப்போ இந்த ஆசீவகத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க இல்லையா இவர்கள் சமணர்கள்னு ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சாரார் இல்லைங்க இவங்க தமிழ் சித்தர்கள்னு சொல்றாங்க எப்படி இதை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சமணர்கள் என்ற சொல் ஆசீவக துறவிகளை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல் தொடக்க காலத்தில் வேத வைதீக மறுப்பாளர்களை குறித்த ஒரு பொது சொல்லாக சமணர் என்ற சொல் இருந்தது இதை பாலி மொழியில் பாலி பிராகிருத மொழிகளில் சிரமணர் என்று சொல்வார்கள் சிரமணர் சிரமணவர் அதுதான் சமணர்னு தெரிந்ததாக சொல்லுவார்கள் அது தவறு அந்த சிரமணர் அப்படின்னு சொன்னால் வைதிக எதிர்ப்பாளர்கள் என்பது பொருள் அப்போ இந்தியா முழுமையிலும் வைதிக எதிர்ப்பை அடிப்படையாக கொண்டு மக்களை சந்தித்து வைதீகம் விதித்த அறிவுக்கான தடைகள் பெண்ணடிமை கல்வி மறுப்பு வருண பாகுபாடு இவற்றையெல்லாம் தகர்த்து மனித சமூக சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்ட பாடுபட்ட அறிஞர்கள் அந்த சிரமணர்கள் வரலாற்றுச் சான்றுகள் படி ஏழு பேர் குறிப்பிடப்படுகிறார்கள் அந்த ஏழு பேரில் நான் இதை பல முறை சொல்லியிருக்கிறேன் பக்குடுக்கை நன்கனியார் ஒருத்தர் நரிவுறுத்தலையார் ஒருத்தர் நம்ம ஆசிவகத்தை உருவாக்கிய மக்கலி ஒருத்தர் அவருக்கு துணையாக வந்த பூரணர் ஒருத்தர் அப்புறம் வந்து சஞ்சய பேலட்ட புத்தன்றவர் மகாவீரர் புத்தர் இந்த புத்தரையும் மகாவீரரையும் சேர்த்தே சிரமணர்கள் என்று சொல்லக்கூடிய மரபு இருந்தது ஆனால் புத்தர் தன்னுட்கன்று தனக்கன்று ஒரு புதிய சமயத்தை உருவாக்கி அதற்கு பௌத்தம் என்று பெயரிட்டதற்கு பிறகு பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பௌத்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த சிரமணர் என்ற சொல் அவர்களுக்கு தேவைப்படவில்லை அதே போல மகாவீரர் புலன்களை வென்றவர் என்ற பொருளில் ஜீன சமயத்தை அதாவது ஜைன சமயத்தை உருவாக்கியதற்கு பிறகு அவர்கள் ஜ தங்களை ஜைனர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டார்களே தவிர சிரமணர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் ஆசீவர்கள் மட்டுமே தங்களை சமணர்கள் என்றே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் ஆசீவர்களாகவும் சமணர்களாகவும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் வேறுபாடு இப்ப நான் ஒரு குறுநூலே சமணர் என்பவர் ஜைனரான்ட்டே ஒரு குறுநூல் வெளியிட்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய கருத்தை மருத்துவர்களுடைய கட்டுரைகளையும் அதற்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில் நான் எழுதிய கட்டுரைகளையும் சேர்த்து ஒரு குறு நூல் ஒன்று அண்மையிலே வெளிவந்திருக்கிறது அதை நீங்கள் விரிவாக பார்த்துக்கலாம் அப்போது சமணர் என்பவர் வேறு ஜைனர் என்பவர் வேறு இந்த ஆசிவகத் துறவிகளாகிய இந்த சமணர்கள் பிற்கால சோழர் காலத்திலே மிக கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஆசிவகத்திற்கு துணை நின்ற வைணவர்களுக்கும் மிக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டன ராமானுஜ சோழர் காலத்துல சோழர் காலத்துல அதாவது வரி விதிப்புனா பொதுமக்களுக்கு ஒரு ரூபாய் வரி அப்படின்னா இந்த ஆசிவக சமயத்தை பின்பற்றியவர்களுக்கு இருபது மடங்கு வரி இருபது மடங்கு வரியை தவறினால் அவர்களுக்கு அது இரட்டிப்பாகி நாற்பது மடங்கு வரி என்று வைதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் ஏஎல் பாஷம் கல்வெட்டுகளிலிருந்து எடுத்துக்காட்டுகிறார் அப்படி இந்த கடுமையான வரி விதிக்கு வரி விதிப்புக்கு ஆளாக்கப்பட்ட இந்த ஆசிவர்கள் பல வகையில துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இப்போ கொற்றவையை தொடக்கத்தில் வந்து யானை உரி பொறுத்தவளாக இளங்கோடிகள் சித்தரிப்பார் யானை தோலை உரித்து போர்வையாக அணிந்து கொண்டவள் என்பது பொருள் அந்த மரபு பின்னாடி வந்து சிவனுக்குரியதாக மாறுகிறது யானை உரி போர்த்தவராக சிவன் உருவப்படுத்தப்படுகிறார் இந்த யானை தோலை உரித்தவர் அப்படிங்கிற அந்த கான்செப்டையே கருத்தியிலே ஆசிவகத்தின் சின்னமாகிய யானையை அழித்தவர் என்பது பொருள் அதன் வழியாக ஆசிவகத்தை அழித்தவர் என்பது பொருள் பல வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன இப்போ ஞான சம்பந்தம் என்ற காளாமுக சம் பிரிவை சார்ந்த சைவத்து நாயன்மார் எண்ணாயிரம் சமணர்களை கொன்றார் என்பதாக வரலாறு இருக்கிறது திருஞான சம்பந்தர் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அந்த எண்ணாயிரம் பேரில் ஒரு ஏழாயிரம் பேராவது ஆசிவக துறவிகளாக இருப்பார்கள் ஒரு ஆயிரம் பேருக்குள்ளே பௌத்தரும் ஜெயினரும் வருவாங்க ஏன்னா திருஞான சம்பந்தர் காலத்தில் ஆசிவகம்தான் செல்வாக்கு பெற்று இருந்ததை தவிர பௌத்தமும் ஜெயினமும் அந்த அளவிற்கு செல்வாக்கு பிறகு அந்த அளவுக்கு இல்லை அப்போ தான் ப பறவை தொடங்குது ஜைனம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தமிழகத்திற்கே ஜெயினம் வருகிறது அதனால் இந்த காலகட்டத்தில் கடுமையான வரி விதிப்பிற்கு உள்ளாக்கி உள்ளாக்கப்பட்ட இந்த சமணத் துறவிகள் அதாவது ஆசிவகத் துறவிகள் மிகப்பெரிய மருத்துவ கலையில் தேர்ந்த அறிஞர்களாக இருந்தார்கள் மருத்துவத்துறையில் அதாவது மனநல மருத்துவத்திற்கும் உடல்நல மருத்துவத்திற்கும் அவர்கள் தான் வந்து எல்லா வகையிலும் உதவியாக இருந்தவர்கள் இப்போ திருஞா திருநாவுக்கரசருக்கு வந்து ஜைன சமயத்தில் அவர் இருந்தப்போ அவருக்கு சூலை நோய் வந்து விடுகிறது அதாவது ஒரு வகையான அல்சர் அந்த சூலை நோய்க்கு வந்து மருத்துவம் பார்த்த இடம் ஆசிவர்களுடைய பள்ளி தான் இதை சேக்கிழா ரொம்ப நுட்பமாக வேறுபடுத்தி காட்டுவார் பெரிய புராண பெரிய புராணத்தில் அதாவது திருநாவுக்கரசர் வாகீசர்னு சொல்லுவாங்க அங்கே தர்மசேனர் அந்த தர்மசேனர் தங்கியிருந்த பள்ளிய இடத்த அமன் பள்ளின்னும் இவர் மருத்துவம் பார்த்த இடத்தை அமன் பாழின்னு வேறுபடுத்துவார் இப்போ பாழிங்கிற சொல்ல அம்மன் பாழின்னு ஏன் வேறுபடுத்தணும் மருத்துவம் பார்க்குற இடம் அதாவது அமன் பாழின்னா அந்த பாழினையில் இருக்கிறவங்க ஜ ஆசிவக துறவிகள் இவர் இருக்கிற இடம் ச பள்ளி ஒரு காலகட்டத்தில் இந்த ஆதிநாதர் பார்சுவநாதர் அந்த தொடர்ச்சியில் மகாவீரரும் வந்ததுனால ஐயனாரும் வந்ததுனால ரெண்டு பேர்த்துக்கு இருந்த இந்த பொதுத்தன்மை காரணமாக இந்த ரெண்டு பேரையும் ஒரே பெயரில் அழைக்கக்கூடிய ஒரு மரம் இருக்குது இப்போ பொது உடைமை இயக்கங்கள் பல பிரிந்தாலும் கூட பொது உடைமை இயக்கங்கள் என்று நாம் பொதுவாக சொல்வதே சொல்வதை போல ஒரு கட்டத்தில் அமணர் என்ற சொல் சமணர் என்ற சொல் ஜைனரையும் குறித்தது ஆசிரியர்களையும் குறித்தது ஒருத்தது அப்போ இந்த கொடுமைகளுக்கு உள்ளான ஆசிவகத் துறைவிகள் தங்களுடைய மரபு வழியான இந்த அறிவியலை பாதுகாப்பதற்காக அமைந்த ஒரு புகலிடம் தான் சித்தர் மரபு தமிழ் சித்தர்கள் சொல்லலாம் தமிழ் சித்தர்கள் தான் சொல்லலாம் ஏன்னா ஆசிவகத்தினுடைய மரபுகளை பாதுகாத்தார்கள் அடையாளங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் அதனால் அந்த ஆசிவக மரபுக்கும் சித்தர் மரபுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது இப்போ சித்தர் மரபினுடைய அடிப்படை ஜாதி மறுப்பு தான் கடவுள் மறுப்பு அடங்குமா கடவுள் மறுப்பு வே வேதம் போது வேதியாக விளைந்தவாறு குரடானு வேதியினை பார்த்து முன்னிலைப்படுத்தி கேள்வி கேட்க வேண்டிய சலம் திறந்த நீரலோ அப்படின்னு எல்லாம் சொல்லி விளக்கம் தர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு வேதியனை பார்த்து அதனால த அதாவது அறிஞர்கள் இப்போ கலிலையோவே அவருக்கு உலகம் உருண்டைன்னு சொன்னேன்னா உனக்கு தண்டனைன்னு சொல்லும் பொழுது இல்லை தட்டைதான்னு சொல்லிட்டு வரும்போது முனைகிட்டே வந்ததாக நம்ம வரலாறு படிச்சிருக்கோம்ல நான் தட்டைன்னு சொன்னதுனால அது தட்டை ஆயிடுமா அது மாதிரியான ஒரு அந்த மரபு விளங்குகிறது அப்படித்தான் நான் பாக்குறேன் அதுல கொஞ்சம் டீவியேஷன் அதாவது கொஞ்சம் கிடைச்சி கூட போகலாம் ஆனா அடிப்படையை அந்த சித்தர் மரபு இவர்களை பாதுகாத்து இருக்கிறது ஆசை துறைகளை பாதுகாத்து இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் சரிங்க அப்ப ஆனா இதே போல இப்ப நீங்க எப்படி வந்து நம்மளுடைய நாட்டில் ஆசீவகம்னு இருந்துச்சு மேலே ஜெனரல் போயிட்டாங்க சமன் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னீங்களோ மேலே இன்னைக்கு கூட நீங்கள் குறிப்பிட்ட ஏழு பாஷங்கள் எதுக்காது ஆஜீவிகா அப்படின்னு ஒரு சமயம் இருந்திருக்கு இல்லையா அப்போ அதை தொடர்ச்சின்னு சொல்லலாமா அதை இல்லை அதாவது தமிழில் முரசுன்ற சொல்லு சமஸ்கிருதம் பாலி பிராகத்தில் முரஜுன்னு ஆகும் ஆசீவகம் அப்படின்ற சொல்லு ஆஜீவகம்னு ஆச்சு அவ்வளோதான் அந்த மொழியில் அந்த பேர் இப்போ கொள்ளிடம்ங்கிற பேர் ஆங்கில தமிழில் இருக்கக்கூடிய கொள்ளிடங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி ஆச்சு கொல்றோம்னு ஆச்சு தூத்துக்குடி எப்படியாச்சு என்ன ஆகிடுச்சு திருவனந்தபுரம் ட்ரூஆங்கூர்னு ஆயிடுச்சும் இல்லையா அது மாதிரி இந்த சொல் திரிபு ஆஜீவகம்னு ஆச்சே தவிர அந்த ஆஜீவகம்ங்கிற அந்த பாலி மொழி சொல்லையோ அல்லது பிராகிருத மொழி சொல்லுக்கோ அவர்கள் சரியான காரணத்தை சொல்லலை ஆசு ஈவு அகம் அப்படின்னு பிரித்தவர் என்னுடைய நண்பர் ஆதிசங்கரன் அவரு தான் வந்து மனித வாழ்க்கையில் துயர துயரத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்கு பற்றுக்கோடாக விளங்கிய துறவிகள் வாழும் இடம் எப்படி அந்த அந்த அதனால இது வந்து ஒரு ஆகு பெயராக வந்து சமயத்தின் பெயராக மறுமலர்ச்சி அடைந்ததுன்னு அவர் விளக்கியிருப்பார் இப்போ அதனால தான் நீங்கள் இந்த இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ புத்தர் பௌத்த சமயத்துல எதை எதுக்கு சரணம்னு சொல்றாங்க புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமின்னு அப்போ சங்கத்தை போய் ஏன் சரணடையினா அந்த சங்கத்தை சரணடைவது எப்படி பௌத்தத்தினுடைய அடிப்படை ஆக இரு அடிப்படைகளில் ஒன்றாக விளங்குகிறதோ அதை போலவே இங்கேயும் துறவிகளை சரணடைதல் இங்கேயும் மரபாக இருக்கிறது அதனால தான் இன்றைக்கும் சாமிய சரணம் ஐயப்பான்றது ஐயப்பன் வழிபாட்டில் வந்து சாமிய சரணம் ஐயப்பாங்கிறது அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறது அதனால் ஆசு ஈவு அகம் ஆசிவகம் இந்த தமிழில் வந்து முதன் முதலாக இந்த ஆசிவகங்கிற பேர் எங்கே வருதுன்னா சிலப்பதிகாரத்தில் தான் வருது கோவலன் கண்ணகி கோவலன் கண்ணகி மறைவுக்கு பிறகு மணிமேக மாதவி மணிமேகலை கோவலனுடைய தந்தை மூணு பேரும் பௌத்த மதத்தை தழுகிறாங்க இப்போ கண்ணகியினுடைய தந்தை ஏன்னா கோவலனுடைய தாயும் கண்ணகியினுடைய தாயும் அந்த அதிர்ச்சியில் இறந்துடுறாங்க அதற்கு பிறகு கோவலனுடைய தந்தை மாதவி மணிமேகலை இவங்கெல்லாம் பௌத்தத்தை தழுகிறாங்க கண்ணகியினுடைய தந்தை ஆசிவகத்தை தழுவுகிறார் அப்போது இது இதில் என்ன பெரிய கொடுமைன்னா சிலப்பதிகாரத்தை நமக்கு முன்னே இருந்த பல அறிஞர்கள் படிச்சிருக்கிறாங்க விளக்கியிருக்கிறாங்க நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க இந்த ஆசீவகத்தை தழுவினான் கண்ணகியினுடைய தந்தை அப்படிங்கிற செய்திக்கு பிறகு மணிமேகலையில் ஆசீவகம் பற்றி வருது நீலகேசியில் ஆசிவம் பற்றி வருது சங் ப பல பாடல்கள் வந்து ஜைன நூல்கள்லையும் ஆசீவகம் பற்றி வருது பின்னாடி சிவஞான சித்தியார் சைவ நூலிலேயும் ஆசீவகம் பற்றி வருது இவ்வளவு நூல்களில் ஆதாரங்கள் கிடைத்தும் ஒருத்தர் கூட அந்த ஆசீவகம் பற்றி யாராய தொடங்காதது எனக்கு உண்மையிலே அதிர்ச்சியும் வியப்பும்

ஒருவேளை எனக்காக விட்டு வச்சுட்டு போனாங்களோங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையை சமூகத்துக்கு சொல்லலாம் ஐயோ இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ தமிழகத்தில் மட்டுமே இல்ல பல இடங்கள எச்சங்கள் இருக்குன்னு நீங்க வேற என்னென்ன மாநிலங்கள் அந்த நாடுகளில் இதற்கான தொல்லியல் எச்சங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது தம்பி இப்போ ஐயனார் கோவிலில் பல இடங்கள்ல இன்றியமையாத ஐயனார் கோவில்கள்ல லாடமுனின்னு ஒருத்தருக்கு கோயில் இருக்கு லாடமுனி லாடமுனி அதாவது ஐயனாறு பேர்லேயே இருக்கக்கூடிய ம ம மணப்பாறையில் நல்லாண்டவர் கோயில்னு ஒன்று உண்டு அந்த நல்லாண்டவர் கோயிலில் அந்த லாடமுனிக்கு கோயில் இருக்குது மதுரை ஆனைமலை அடிவாரத்தில் அந்த லாடமுனிக்கு கோயில் இருக்குது அழகர் கோயிலில் நாட லாடமுனிக்கு கோயில் இருக்குது இப்படி பல இடங்களில் லாடமுனிக்கு கோயில் இருக்குது சில ஐயனார் கோயிலில் இந்த திருவிழாவின் போது உடுக்கடிச்சு சாமி வரவழைப்பாங்க இல்லையா அப்படி சாமி வரவழைக்கும் போது ஒருத்தர் மேலே லாடமுனி வந்து ஆடுவாராம் மற்ற சாமியெல்லாம் ஆடும்பொழுது வந்து தமிழில் பேசுமா இந்த லாடமுனி மட்டும் குழப்பலாக குழப்பலான்னு பேசுமா அவர் நண்பர் கலா இந்த இதில் கலாய்வுக்கு ஆய்வுக்கு போயிருக்கும்போது ஒரு நண்பர் சொன்ன செய்தி இது அப்போ அவர் பிறமொழியாளர்னு தெரியுது இதற்காக ஆய்வு பண்ணும் பொழுது இப்போ இன்னைக்கு குஜராத் மாநிலத்துக்கு லாட தேசம்னு ஒன்று பேர் உண்டு குஜராத்துக்கு லாட தேசம்னு ஒரு பே ஒரு பேர் இருக்குது அவர் வந்து அங்கிருந்து வந்த ஒரு பெரிய துறவியாக இருந்து அவர் பெரும் பங்கு பெற்றவராக விளங்கி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு ஆமாம் அதனால் லாடமுனி அப்படிங்கிற அந்த பேரே இது வந்து குஜராத்துலேயும் பரவி இருந்தது அடையாளம் இல்லையா அதே போல் ிய பகுதிகளில் கேரளா கர்நாடகா கேரளாவில் ஐயப்பனாக அவர் வழிபாடுக்குரியவராக இருக்கிறாரு ஐயப்பன் வழிபாடே நம்மளுடைய ஆசிர்வகு ஐயனார் வழிபாடு தான் ஆந்திரா பகுதியில் தமிழகத்தினுடைய பார்டரில் இருக்குதா என்னன்னு தெரியல கர்நாடகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா சிரவண பெலகோலாவினுடைய ஆய்வுக்காக நாங்கள் போயிருக்கும்போது அங்கே ஐயனாருக்குரிய சின்னங்கள் இருக்கிறத பார்த்தேன் பாண்டியர்களினுடைய மீன் சின்னத்தை பார்த்தேன் நான் ஆசிவகத்திற்குரிய யானை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தேன் அதனால் இன்றைக்கு பல ஐயன அதாவது ஆசிவக துறைகள் வாழ்ந்த பல கற்படுக்கைகள் அவர்களுக்கு பள்ளிகளாக இருந்த பல இடங்கள் இன்றைக்கு ஜைனர்களினுடைய பிற்கால கல்வெட்டுகள் இடம்பெற்று இருக்கிறத பார்க்கும்போது பல இடங்களில் வந்து அது மாதிரி இந்த சிரவண பலகோலாவும் ஆசிவகத்துக்கு இருந்து பின்னாடி மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நினப்பு விட முக்கியமான வங்காளதேசம் வங்க அதாவது இந்தியா பூராவிலும் ம அந்த காலத்தில் இது மக்களை ஈர்த்துனது இருக்கிறது இப்போ அசோகன் வெட்டி அந்த அமைத்த கற்படுக்கைகளில் ஆசீவக துறவிகளுக்குன்னே கற்படுக்கைகள் அமைச்சு கொடுத்துருக்காரு பராபர்ங்கிற இடத்துல அப்போ ஆசீவகத்தை வந்து அந்த அந்த காலத்தில் அந்த மக்கள்லாம் தழுவிருக்கிறாங்கன்னு தான் முழுக்கவே இருந்திருக்கு ஆசிவகம் ஆமாம் பேராசிரியர் தாஸ்குப்தா அவர்கள் எழுதின இந்திய மெய்யியல் வரலாறு இந்தியன் பிலாசபியில் புத்தரே வந்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அதாவது மீன்கள் வலை துறைமுகத்தில் போய் வலை வீசி மீன்களை வாரி குவிக்கும் வலையனைப் போல இந்த மக்களை மக்களையெல்லாம் தன் பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டாரேன்னு ஒரு புலம்புறதா ஒரு செய்தி வரும் அப்போது மக்களையெல்லாம் ஈர்த்து கொண்டு போகிறாருன்னு இவரை போன்ற ஒரு அறிஞர் ஒரு சமய தலைவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய செல்வாக்கு இருந்திருக்கார் இப்போ இந்தியா பூராவிலும் இருந்திருக்கிறது அப்படி அது வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருந்து தன்னுடைய தன்னுடைய எங்கே இது தோன்றுச்சோ எங்கே இது வேறு விட்டதோ அங்கங்கே அப்படியே சில செடிகள் வந்து வேறலே கிடச்சிக்கிட்டு போகிற மாதிரி இது க தமிழகத்தில் மட்டும் இன்றைக்கு நிலை கொண்டு இருக்கிறது இங்கே தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம இப்போ என்னன்னா இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க பல குறியீடுகள் குறிப்பாக வந்து யானை ஏழு நிறங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே போல தாமரை மலர் கூட ஒரு குறியீடாக சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த வெளிப்படையா நம்ம பேசணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்து மதம் வந்து ஆசீவகத்தை விழுங்கியது அப்படின்னு ஒரு பார்வை சில பேர் வைக்கிறாங்க இப்போ உண்மையிலேயே இந்து மதத்தின் குறியீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆசிவகத்தின் குறியீடு தானா இந்து மதம்ங்கிறதே ஒரு மதம் இல்லை சந்திரசேகர சரஸ்வதி அவர் வந்து குறிப்பிடும் பொழுது வெள்ளைக்காரன் நமக்கு இந்து என்று பெயர் வைத்தானோ நாம் தப்பித்தோமோ அப்படின்னு சொல்லுவார் வெள்ளைக்காரன் இந்து என்று பெயர் வச்சதுனால தான் நாம் தப்பித்தோம் அப்படின்வார் அதனால எல்லா இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இந்து கடவுள்கள் என்று சொல்லக்கூடிய சிவனும் திருமாலும் சமஸ்கிருத வே எதிர்ப்பு வேத எதிர்ப்பை உள்ளடக்கிய கடவுள்கள் அதாவது சிவனும் திருமாலும் சமஸ்கிருத வேதத்தை எதிர்த்தவர்கள் எதிர்த்தவர்கள் நீங்கள் வந்து சுந்தரரை வந்து சுந்தரர் ஆதி செய்வ மரபில் வந்தவர் அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும் வேதமும் தெரியும் அவர்கிட்ட போய் நீ வேதம் படித்த வாயினால் தமிழில் பாடலாம் அப்படின்னு கட்டளையிட வேண்டிய அவசியம்னா இருக்கு சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் அப்படின்னு பெரிய புராணத்தில் வருது அப்போது ஒரு ஒரு பக்தனை பார்த்து நீ தமிழில் பாடு வேதத்தில் பாடாத தமிழில் பாடுன்னு சொன்னாக்க அவர் வந்து எப்படி வேதத்தை ஆதரிச்சாரு அப்படின்னு பொருளா தமிழை ஆதரிச்சிருக்கிறார் தமிழை ஆதரிச்சிருக்கிறாரு அதே போல் இன்றைக்கும் கூட திருமால் ஊர்வலத்தில் தமிழ் பாட பாசரங்களை நம்மாழ்வார் பாசரங்களை ஆழ்வார்கள் பாசரங்களை பாடிக்கிட்டு போறவங்க முன் போக அந்த தமிழுக்கு பின்னால் தான் வந்து திருமால் வருவார் அவருக்கு பின்னால் தான் சமஸ்கிருதம் வரும் அப்ப வந்து இந்த போட்டியில சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்குமான போட்டியில இந்த ரெண்டு கடவுள்களுமே எதை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க எதை தேர்ந்தெடுத்திருக்காங்க தமிழ் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப இந்த இந்த ரெண்டு கடவுள்களையும் இந்து கடவுள்னு சொல்றதே தப்பா இல்லையா இன்னும் தமிழ் கடவுள் தான் போ அதாவது இன்னும் சொல்ல போனா வேத எதிர்ப்பு தான் நாத்திகங்கிற பொருள் வேத எதிர்ப்பே அதுதான் நாத்திகம் மனு தர்மம் சொல்கிறது நாத்திகா வேத நிந்தகா அப்படின்னு வேதத்தை எவன் நிந்தனை செய்கிறானோ அவன் நாத்திகன் அப்போது இந்த திருமாலும் வேதத்தை நிந்தனை செய்கிறார் சிவனும் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் ஆயால்னு நீ வேதத்தில் பாடாத தமிழில் பாடுன்னு சொல்கிறாரு அப்போ இந்த ரெண்டு கடவுளு்களுமே நாத்திகர்களாயிடுறாங்களா இல்லையா அப்போ அவங்கள போய் நீங்கள் இந்து கடவுள்னு எப்படி சொல்கிறது அதே போல் இப்ப நீங்க கேட்ட கேள்வி வாதத்திற்காக ஒத்துக்கொள்வோம் திருமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலக்குமிங்கிற பெண் தெய்வம் ஆரியர் வருகைக்கு முற்பட்டது வேதத்திற்கு அப்பாற்பட்டது வேதத்திற்கு உரியது அது ஆரியர் வருகைக்கு முன்னாடியே இருந்துச்சு முன்னாடியே இருந்தது வேத கடவுள்களாக இல்லை அதை பின்னாடி வரக்கூடிய மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய கருத்தியலே அந்த கருத்தியல்ல சிவன் திருமால் பிரம்மான்னு வரக்கூடிய இந்த மூன்று மும்மூர்த்திகளும் ரொம்ப காலத்தால் பிற்பட்டவர்கள் தொடக்க காலத்தில் அக்னி சோமன் இந்திரன் மாதிரி மூணு மூணு பேராக மாறி மாறியே வர்றாங்க தொடக்கத்தில் மூணு பேர் இருக்கிறாங்க அப்புறம் வேறு மூணு பேர் வர்றாங்க கடைசியாக தான் இந்த மூணு பேர் வர்றாங்க இந்த இப்படி மூணு பேர் வந்தாலும் பிரம்மாவுக்குன்னு எங்கேயும் ஒரு மரியாதை இருக்கிறது மாதிரி தெரியல அதனால் இப்போ நீங்கள் பழைய கால பத்திரங்கள் பத்திரங்களை எடுத்து பார்த்திங்கன்னா சிவங்குளம் சிவகோத்திரம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர வந்து இந்துன்னு இருக்காது அதனால் இந்து மதம்ங்கிறது பின்னாடி வந்த ஒரு பேரே தவிர இந்து மதத்திற்குரியது எந்த அடையாளமும் இல்லை அப்ப இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஆசிவகத்தின் அடையாளங்களை இன்னைக்கு இந்து மதம் எடுத்திருக்கிறது உண்மைதான் சொல்றீங்க ஆமா இப்ப தாமரை மலர் தாமரை அறிவின் குறியீடு சரஸ்வதி கூட வேத கடவுள் அல்லது வேத சார்பான பெண் கடவுள் இல்லை இது வேதை எதிர்ப்பாகிய ஆசிவகத்திற்கும் ஜைனத்திற்கும் உரிய ஒரு கடவுள் சரஸ்வதி உட்பட சரஸ்வதி உட்பட திருமகளும் கலைமகளும் வந்து வேதத்திற்குரிய கடவுள்கள் இல்லை நீங்கள் வந்து விதவை கோலத்திற்குரிய சின்னமாக பெண்களை அணியக்கூடிய உடை அது வெள்ளை ஆடை உடுத்துறாங்க இந்த வெள்ளை ஆடை உடுத்துறவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியுது அடையாளம் காண முடியுது இவங்க வந்து கணவனை அதே வெள்ளை ஆடை வந்து ஒரு கடவுளுக்கு கொடுக்கும்போது அது எப்படி தமிழ் ம வைதிக மரபுக்குரியதா இருக்க முடியும் நீங்க ஒவ்வொன்னையும் தோண்டி துருவி பார்த்தீங்கன்னா அங்க வைதிகத்துக்கு இடமே கிடையாது எல்லா இடத்துலயும் தமிழ் தான் வந்து நிக்க அங்க தமிழ் தான் வந்து நிக்க ஏன்னா இது வந்து சமஸ்கிருதத்துக்கு எழுத்து குடிவத்தை கொடுத்த மொழி சமஸ்கிருதம் இந்தியாவில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே செழுமை பெற்றிருந்த ஒரு மொழி இது அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து நீங்க சமஸ்கிருதத்தை வந்து அது கடன் வாங்கிக்கிருச்சு அல்லது திருடிக்கிருச்சுன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அதுல இருந்து மீட்க வேண்டியது உங்க சொத்தை வந்து ஒருத்தன் அபகரிச்சிருக்கிறான்னா அந்த சொத்தை மீட்க வேண்டியது அந்த சொத்துக்குரிய கடமை இருக்குதா இல்லையா அதனால எல்லாத்தையும் வந்து சமஸ்கிருத இப்போ நம்ம நம்முடைய ஆராய்ச்சியில் ஒரு பெரிய பிழை ஏற்பட்டது என்னன்னா உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த மூத்த மொழிக்குன்னு ஒரு சிந்தனை மரபு இருந்திருக்கணுமா இல்லையா நிச்சயமா அந்த சிந்தனை மரபு என்னங்கிறதையே நம்ம ஆட்கள் வந்து யாருங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லை தொல்காப்பியமா திருக்குறளா சிலப்பதிகாரமா பதினெண் கீழ்கணக்கு நூல்களா எல்லாமே ஜெயினர்களுக்குரியதுன்னிட்டாங்க அப்போ உன்னுடைய மொழி என்ன உன் மொழி மொழியில் உன்னுடைய ம சிந்தனை மரபில் ஒன்றுமே உங்களுக்குன்னு ஒரு இலக்கியம் கூட இல்லையா இப்போ எல்லாமே ஜெயினர்களுக்கு உரியதுன்னா ஜெயின மொழியில் இந்த மாதிரியான நூல்கள் இருந்திருக்கணுமா இல்லையா அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையே அதாவது குப்பிட்டு பார்க்கறதுக்கே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சு அதனால நம்முடைய சொத்தையே வந்து நம்ம வீட்டை பார்த்துட்டே இது அந்நியம் வீடுன்னு நினச்சி போகிறது மாதிரியான ஒரு நிலைமை தமிழ் ஆய்வுலகத்தில் பூந்து போயிடுச்சு அதனால் இப்போ தழையிலாக கிடந்ததை நாம் நிமித்தி நேராக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கே பெரும்பாடுபட வேண்டியதாக இருக்குது நம்மள்கிட்ட இருந்து ஒரு உடனையை பறிச்சுட்டு போறோம் அப்படின்னா அந்த உடனே உடனே நம்ம நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து நமக்குரியதா மாத்தணமா இல்லையா பட்டா மாத்தணுமா இல்லையா நிச்சயமா அது அழகா தெளிவா புரிஞ்சுக்கா இந்த கேள்விங்கயா இவ்வளவு சிறப்புகள் இவ்வளவு ஆளுமைகள் நிறைந்த ஒரு ஆசிவகம் எப்படி வழக்கற்று போன ஒன்றாக மாறிவிட்டதுன்னு நினைக்கிறீங்க வழக்கற்றே போகல இதுதான் நம்ம புறவி வழிபாடா புறவி எடுப்பா இந்த முளைப்பாரியா இன்னும் இருந்துகிட்டு தானே இருக்கு இல்லை அது இன்னும் வெளிப்படையாது அவங்களுக்கு தெரியல நாம போய் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் இப்போ இந்த இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஐயனாரை கும்பிடுறீங்க அந்த ஐயனார் யாரு தெரியுமா இப்போ எங்களுக்கே கலஆய்வுக்கு போகும்பொழுது பல கோவில்களுக்கு அந்த தர்மகர்த்தா சந்திக்க வேண்டிய ஒரு இது வரும் அரங்காவலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ நமக்கு அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போதே இந்த கோவிலினுடைய பெருமை அந்த சாமியினுடைய சக்தி இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லி நம்மளையே பயமுறுத்தியிருப்பாங்க இவ்வளவு சக்தி உள்ள ஆற்றல் உள்ள ஒரு கடவுள் சாதாரண மனுஷன்தான்னு சொன்னாக்கா அவங்க ஏற்றுக்குருவாங்களோங்கிற பயம் அந்த பயத்தோடே போகும் ஏன்னா கடவுள் பயம் தானே இல்லாத பயம் அது அதுக்கு ஈடாக வேற ஒரு பயத்தை சொல்ல முடியுமா பேய் பிசாசை விட கடவுள் பயம் ரொம்ப அதிகமாக போச்சு இல்லையா அதனால தானே பயபக்தின்னு சொல்றோம் பக்தின்னு மட்டும் சொல்லலை பயபக்தின்னு சொல்றோம் பயத்தோடு கூடிய பக்தி அது ஏதாவது பண்ணிவிடுவோம் கண்ணை குத்தி விடுமோ செவடாக்கி விடுமோங்கிற பக்தி சாமி கண்ணை குத்தி அவங்க ஒரு பயம் இருக்குல்ல அது எனக்கு சின்ன வயசுலேயே சாமி கண்ணை குத்தாதுங்கிற ஒரு தைரியம் எப்போ வந்ததுன்னா இந்த பொங்கலுக்கு வந்து படையல் போடுவாங்க படையல் போடுறதுக்குன்னு சமைப்பாங்க அப்படி சமைக்கும்போது இதெல்லாம் தொடக்கூடாது தொட்டாக்காக சாமி கண்ணை குத்தி விடும் அப்படின்ட்டு அம்மாவும் எங்க பா எங்க அப்பா எல்லாம் வந்து சொல்லி மிரட்டி வச்சுருப்பாங்க ஆனா எங்களுக்கு வந்து சாமி கண்ண குத்துதா இல்லையான்னு பார்க்கறதுக்காகவே திருட்டுத்தனமா அந்த தேங்காய் துருவல் அதை இதெல்லாம் எடுத்து ருசி பார்த்துருவோம் சாப்பிட்ருவோம் ஆனா சாமி கண்ண குத்துல அப்படின்ற ஒரு தெம்பு வரும் எங்களுக்கு அது மாதிரி இந்த மக்கள்கிட்ட போகும்போது அந்த அறங்காவலர்கிட்ட போகும்போது அவர் வந்து போற்றி புகழக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தெய்வம் சாதாரண மனித பிறவிதான் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி ஏற்றுக்கிடுவாரோ அப்படிங்கிற அச்சத்தோடு போனப்போ அவங்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் சொல்ல 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 அதை கேட்டு கேட்டு அப்படியே வியப்படைஞ்சு போனாங்க ஓ நாம வணங்கக்கூடிய இந்த ஐயனார் இவ்வளவு பெரிய ஆளுமை உடையவரா அப்படின்ற ஒரு வியப்பு அவங்கள்ட்ட வந்தது எனவே அப்படி அப்படிப்பட்ட அந்த வியப்பு அந்த அறங்காவலருக்கு வந்த வியப்பு தாங்கள் வணங்கக்கூடிய இந்த ஐயனார் இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர் இவ்வளவு பெரிய அறிஞர் பேரறிஞருங்கிற அந்த அந்த எண்ணம் இந்த வழிபாடு செய்யக்கூடிய மக்களுக்கு வருமானால் ஆசிவகம் அப்பொழுதே உயிர் பெற்று விடும் மிக அருமையான பலவிதமான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து ஐயனார் வழிபாடு ஆசிவகம் எப்படி மீண்டும் உயிர் பெற வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க தொடர்ந்து எப்படி வந்து இந்து சமய அடையாளங்களாக இன்று நம்மளுடைய தமிழ் அடையாளங்கள் மாறி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருக்கீங்க மிக்க மனவாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்